விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவுங்கள். 5000 பரிசு நிச்சயம் உங்களுக்கு தான். புதுச்சேரி அரசு அதிரடி. சீமான் நடித்த திரைப்படத்தை வாங்க தயங்கும் விநியோகஸ்தர்கள். இயக்குனர் ஆவேசம். பாஜகவினரிடம் எனக்கு சில கேள்விகள் உள்ளது. உள்ளே சென்று பியூஷ் மனுஷ் மீது தாக்குதல். 14 நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் வெளிநாடு பயணம். அதிமுகவினர் உற்சாகமாக வழியனுப்பினர். அஜித் ஒரு சூப்பர் ஸ்டார் பாராட்டிய நடிகை த்ரிஷா. உடல் அழுகிய நிலையில் உயிருக்கு போராடிய மனைவி. 11 வருடங்களுக்கு பின் பக்கத்து வீட்டாரிடம் வாய்விட்டு உதவி கேட்ட கணவர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடித்த படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்க தயங்குவதாக இயக்குநர்கள் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளனர். அரசியலில் பெரும்புலிகளை எதிர்க்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தவம் என்ற படத்தில் நடித்துள்ளார். விவசாயம் அரசியல் பற்றி முக்கிய பங்கு வகிக்கும் இந்த படத்தில் புதுமுகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த படம் குறித்து பேசிய இயக்குநர்களான விஜய் ஆனந்த், சூரியன் ஆகியோர் படம் விநியோகஸ்தர்களுக்கு போட்டு காண்பிக்கப்பட்டதும் பிரமிப்புடன் பார்த்தவர்கள் படம் வாங்க தயக்கம் காட்டுகிறார்கள். ஏனென்றால் அரசியல் குறித்து இதில் பெரும் கதைக்களம் இடம்பெற்றுள்ளது. அரசியல் தலைவர்களுடன் பகை ஏற்படும் என்பதால் வாங்க மறுப்பு தெரிவிப்பதாக கூறியுள்ளனர். சேலம் பாஜக அலுவலகத்தில் பாஜகவினருக்கும் பியூஷ் மனுஷுக்கும் ஏற்பட்ட வார்த்தை போர் கைகலப்பாக மாறி அவர் மயக்கமடைந்தார். சேலம் பாஜக அலுவலகத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் முகநூல் பக்கத்தில் லைவ் செய்தவாறு உள்ளே நுழைந்தார். இந்நிலையில் அங்கிருந்த பாஜக நிர்வாகத்துக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பாஜக நிர்வாகத்திடம் பியூஷ் மனுஷ் மணிகண்டன் என்பவர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு அந்த நிர்வாகி, நீ அப்படி செய்தால் அவர்களும் அப்படித்தான் செய்வார்கள் என்று கூறினார். பின் பியூஷ் வரிசையாக அமித்ஷா, ஹெச் ராஜா, நிர்மலா சீதாராமன் என்று ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் கேட்க ஆரம்பித்தார். இதனிடையே வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. நிர்வாகிகள் சிலரும் சேர்ந்து பியூஷ் மனுஷை தாக்க முற்பட்டனர். இதில் பியூஷ் மனுஷ் மயக்கமடைந்தார். சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்து அவரை மீட்டு வெளியேற்றினர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்க 14 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் ஆகிய 3 நாடுகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மொத்தம் 14 நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த சுற்றுப்பயணம் முழுக்க தொழில்நுட்ப முதலீட்டாளர்களை கவர்வதற்காக மட்டுமே எனவும் தெரிவித்துள்ளார். நேற்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் லண்டனுக்கு புறப்பட்டார். செப்டம்பர் 1 தேதி இங்கிலாந்து செல்லும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த நாட்டில் உள்ள மருத்துவத்துறை குறித்தும் காற்றாலை சூரிய மின்சக்தி குறித்தும் கேட்டறிந்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி 2 தேதி நியூயார்க் செல்கிறார். மேலும் இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் ஆகிய 3 நாடுகளில் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துவிட்டு செப்டம்பர் 10 தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை திரும்புகிறார். வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வலியனுப்ப அதிமுகவினர் மேலதாளம் முழங்க வலியனுப்பி வைத்தனர். சென்னை தனியார் கல்லூரியில் நடந்த யூனிசெஃப் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நல்லெண்ண தூதரான த்ரிஷா மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், திரைப்படங்களை சீரியஸாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, சினிமா கற்பனையே, அதை பின்பற்றக்கூடாதெனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாலின பாகுபாட்டை முற்றிலும் தவிர்க்க முயற்சிப்போம், இணையதள குற்றங்களிலிருந்து குழந்தைகளை காப்போம், குழந்தைகளுக்கு எல்லா இடங்களும் பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும், பெண்கள் குழந்தைகளின் அதிகாரத்தை அதிகரிப்போம் என பேசினார். நிகழ்ச்சியின் பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்ட த்ரிஷா, நடிகர் அஜித் சூப்பர் ஸ்டார் என்றும், நேர்கொண்டு பார்வை போன்ற படங்களில் அவர் நடித்திருப்பது பாராட்டுக்குரியது என்றும் பேசினார். சென்னை கொட்டிவாக்கம் அருகே உடல் அழுகி மனைவி உயிரிழந்த நிலையில் அவரை காப்பாற்றக் கூறிய கணவரின் செயல் கண்ணீரை வரவழைத்துள்ளது. கொட்டிவாக்கம் பகுதியில் குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த ராஜகோபால், அவரது மனைவி கல்யாணி 11 வருடங்களுக்கு முன்பு அந்த இடத்தில் குடிபுகுந்துள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு மகள் மட்டும் இருந்த நிலையில் அவரும் கிடந்த 8 வருடங்களுக்கு முன் இறந்ததாக கூறப்படுகிறது. தனியாக வாழ்ந்து வந்த இந்த தம்பதியினர் வீட்டின் அருகில் யாரிடமும் பேசாமலேயே இருந்துள்ளார்கள். சம்பவ தினத்தன்று ராஜகோபால் என் மனைவி ஆபத்தான நிலையில் உள்ளார் என்று பக்கத்து வீட்டாரிடம் சென்று கூறியுள்ளார். ஆச்சரியம் அடைந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் வீட்டினுள் சென்று பார்த்தபோது அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஏனெனில் கல்யாணி உடல் பாதி அழுகி உடல் சுற்றிலும் மலம் சிறுநீர் என்று கோரமான முறையில் படுத்திருந்தார். அவர்கள் போலீசாருக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு கல்யாணியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் முன்னதாக இருந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பின்னர் ராஜகோபாலிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் IIT-யின் முன்னாள் ஆசிரியர் என்றும் சிறிதளவு மனநிலை பாதிக்கப்பட்டு காணப்பட்டார் என்பதும் தெரியவந்தது. கல்யாணியின் உடல் உடற்கூற்றாய்வுக்கு பின் ராஜகோபாலிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.